என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2019 வரைக்கும் இருந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எக்கச்சக்கமான டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அந்த அளவுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸோ ஆர் டிடக்ஷன்ஸோ இல்லை. பட் ஓவரால் டாக்ஸ் உடைய ரேட் கம்மியா இருந்தது. இந்த ரெண்டு டிஃபரெண்டான டாக்ஸ் ரெஜிம்ஸ்லயுமே பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு, நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஆஸ் அ டாக்ஸ் பேயரா இந்த ரெண்டு ரெஜிம்க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் பத்தி நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே பிராமல் ஃபைனான்ஸ் உடைய வெப்சைட் உடைய பிளாக்ஸ்ல இருந்து நான் படிச்சு லேர்ன் பண்ணதுதான். அவங்களுடைய வெப்சைட்ல இந்த மாதிரியான ஃபைனான்சியல் குவரிஸ் ரிலேட்டடான எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. பிராமல் ஃபைனான்ஸ் வெப்சைட் உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லாருமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அதில் டாக்ஸ் பேயர்ஸுக்கு ஏகப்பட்ட எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த காரணத்தால் டாக்ஸ் பேயர்ஸுடைய ஓவரால் டாக்ஸபிள் இன்கம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஷன் 80Cயை யூஸ் பண்ணி பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ் இதிலெல்லாம் அப் டு 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி டிடெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செக்ஷன் 80Dயை யூஸ் பண்ணி உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கட்டுற பிரீமியம்ஸ்ல அப் டு 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஹவுஸ் லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட், எஜுகேஷன் லோன்ஸுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையுமே கூட கிளைம் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த மாதிரியான டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடெக்ஷன்ஸ் மூலமா ஒரு டாக்ஸ் பேயருடைய ஓவரால் டாக்ஸபிள் இன்கம் கம்மியாச்சு. இதனால அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் ரேட்டும் கம்மியாச்சு. ஆனா 2020ல இந்தியன் கவர்மெண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிமை அவங்களுடைய பட்ஜெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஆல்டர் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கன்செஷனல் டாக்ஸ் ரேட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கிற ஏகப்பட்ட டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் கிடையாது. என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இதுல இல்ல அப்படின்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், லீவ் டிராவல் அலவன்ஸ், ATC, ATD இப்படி இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதுல இல்ல. அந்த காரணத்தாலேயே நியூ டாக்ஸ் ரெஜிமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய டாக்ஸ் பேயர்ஸ் அதை சூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அதை சூஸ் பண்ணிருந்தாங்க. இதனால கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் நிறைய மக்களை நியூ டாக்ஸ் ரெஜிமை அடாப்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2023 பட்ஜெட்ல ஒரு சில சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல முக்கியமானது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை விட நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஹையர் டாக்ஸ் ரிபேட் லிமிட் இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப் டு 7 lakhs annual income வரைக்கும் ஃபுல் டாக்ஸ் ரிபேட் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வெறும் 5 lakhs வரைக்கும் தான் இருந்தது. Which means நியூ டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுடைய annual income அப் டு 7 lakhs வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்க எந்த விதமான டாக்ஸும் கட்ட தேவையில்லை. ஃபுல் டாக்ஸ் ரிபேட்ல நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டுற பணம் திரும்ப வந்துடும். அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டாக்ஸ் எக்ஸம்ஷன் உடைய லிமிட்டை 3 lakhs ஆ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. Which means 3 lakhs வரைக்கும் எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. 3 lakhs to 6 lakhs 5% டாக்ஸும், 6 lakhs to 9 lakhs வரைக்கும் 10% டாக்ஸும், 9 lakhs to 12 lakhs 15% டாக்ஸும், 12 lakhs to 15 lakhs 20% டாக்ஸும், 15 lakhs க்கு மேல இருந்தா 30% டாக்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை விட நியூ டாக்ஸ் ரெஜிம் ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இருக்கிற ஏகப்பட்ட டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டிடக்ஷன்ஸ், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் எதுவுமே நியூ டாக்ஸ் ரெஜிமில் இல்லை. அது என்னெல்லாம் அப்படின்னா, லீவ் டிராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களால் நியூ டாக்ஸ் ரெஜிமில் கிளைம் பண்ண முடியாது. எஜுகேஷன் லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிளைம் பண்ண முடியாது. நிறைய பேர் ஹவுசிங் லோனை தைரியமாக வாங்குறதுக்கான மிக முக்கியமான ரீசனே கவர்மெண்ட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல கொடுத்துருக்க இந்த டாக்ஸ் பெனிஃபிட் தான். ஆனா அது நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இல்ல. அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிற மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் இப்படி எதையுமே உங்களால் கிளைம் பண்ணவே முடியாது நியூ டாக்ஸ் ரெஜிமில். இந்தியன் கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதிகமான மக்களை நியூ டாக்ஸ் ரெஜிம் பக்கமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் பணத்தை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நியூ டாக்ஸ் ரெஜிமில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் அதான் பெனிஃபிட்ஸ்லாம் எதுவுமே இல்லையே அப்புறம் எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கிற காசை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு
அதுதான் தேவை. மக்களை அதிகமான மணியை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க. இதன் மூலமா இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் ரெவன்யூவும் அதிகமாகும். இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு. நீங்க டாக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக பண்ற ஒரு ஆளா இருந்தாலோ, ஆர் ஹோம் லோன்ஸ் வாங்கியிருந்தாலோ, ஆர் ஹோம் லோன் வாங்குற ஐடியாவில் இருந்தாலோ, ஓல்டு டாக்ஸ் ரெஜிமோடவே ஸ்டிக் ஆகிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு மோர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அன்லஸ் யூ ஆர் அ ஃப்ரெஷர், உங்களுடைய ஏர்லி டுவெண்ட்டீஸில் இப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஆப்ஷன் நியூ டாக்ஸ் ரெஜிமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லேயே ஸ்டே பண்ண போகிறதா இருந்தால் அதை மறக்காமல் மாற்றிடுங்க, உங்களுடைய ஆடிட்டர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் திரும்பவும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு ஷிஃப்ட் ஆக முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறத பார்க்கும்போது ஃபியூச்சரில் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமையே க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக நியூ டாக்ஸ் ரெஜிம் மட்டுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இருக்கும்போதே அதோடைய பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கும் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் மறுபடியும் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் மேடி.